ஈரோட்டு ஏந்தல் வெண்தாடி வேந்தர் தந்தை பெரியாரின் வாழ்விலே இன்று நாம் காணப்போவது பொது வாழ்க்கையிலே ஈடுபட வேண்டும் என்று விரும்பக்கூடிய யாராக இருந்தாலும் பெரியாரிடத்திலே கொஞ்ச காலம் பயிற்சி எடுத்தால், பெரியாரிடத்திலே இணைந்து பணியாற்றினால் தன்னடக்கத்தை, மதிப்பு தருவதை, எளிமையை, ஒழுக்கத்தை பேணுவதை, பிறரை அன்போடு வரவேற்பதை, இன்னும் பல்வேறு குணநலன்களை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். பெரியாரிடத்திலே பலர் பணியாற்றியிருக்கிறார்கள். அப்படி மீரான் சாஹிப் தெருவில் விடுதலை அலுவலகம், வீடு எல்லாம் அதுதான். தட்டுமுட்டு சாமான்கள், அச்சக சாமான்கள் எல்லாம் கசாமுசான்னு கிடக்கும். அது மாதிரி ஒரு சூழல். அந்த சம காலகட்டத்தில் மொழிவாரி மாநிலங்களை பிரிப்பதற்காக, அதை ஆய்வு செய்வதற்கு அகில இந்திய அளவில் ஒரு குழு சர்தார் கே.எம். பணிக்கர் அவர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்டு நாடு முழுவதும் அவர்கள் மாநில வாரியாக சுற்றி வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய அவர்கள் சென்னைக்கும் வர்றாங்க. அப்போ அந்த குழுவை, அந்த குழுவின் தலைவர் என்ற முறையில் சர்தார் கே.எம். பணிக்கர் அவர்களை சென்று சந்திப்பதில் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் போட்டி போட்டுக்கொள்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் தொலைபேசி வருது. யாருக்கிட்டேருந்துன்னா சர்தார் கே.எம். பணிக்கர்கிட்டேருந்து வருது. ஐயாவை நாங்கள் பார்க்க வரோம், எப்போ வரலாம் அப்படின்னு கேட்குறாரு. சரி, இன்றைக்கி மாலையை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்கிறாங்க. உடனே ஐயா சொன்னதை அந்த தொலைபேசி வழியாக சர்தாருக்கு சொல்லப்படுது. சர்தார் இப்போ மாலையில் வரப்போகிறார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகிறார். அப்போ என்ன வீடு கலாமலான்னு இருக்குது. அப்போ அந்த வேலையில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள் அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தக்கூடிய பணியில் ஈடுபடுறாங்க. அன்னை மணியம்மையார் அவர்களும் வரக்கூடிய குழு, ஒரு அகில இந்திய குழு, ஒரு பெரிய சர்தார் கே.எம். பணிக்கர் ஒரு பெரிய அளவிற்கு அந்த குழுவினுடைய தலைவர், அவர் வராரு. அவங்களுக்கு வேண்டிய சிற்றுண்டி தயாரிக்கக்கூடிய பணியில் அம்மா அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அப்போ அந்த வீடை அப்படியே ரொம்ப அழகாக சுத்தமாக ஆக்கிடுறாங்க தோழர்கள்லாம். பெரியாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பெரியார் தன் பாட்டுக்கு தன்னை பார்க்க வர்றவங்களை பார்த்துக்கிட்டு அச்சக பணியை கவனிச்சுக்கிட்டு பெரியார் அவர் அமைதியாக அப்படியே இருக்கார். பெரியார் மாடியில் உட்காந்துருக்காங்க. கே.எம். பணிக்கர் குழு வந்துடுது. பணிக்கர் வராங்க பார்க்குறதுக்கு. கீழே இருந்து அன்றைக்கி பெரியாருடைய செயலாளராக இருந்து செயல்பட்ட ராஜாராம் அவர்கள் இது மாதிரி சர்தார் வந்துவிட்ட செய்தியை ஐயாவுக்கு தெரிவிக்கிறாங்க. ஐயா உடனே என்ன செய்கிறாரு, நீங்கள் சர்தார் வந்தவுடனே கீழே உட்கார வைங்க, நான் மேலேருந்து கீழே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அது மாதிரி சர்தார் வந்த உடனே வரவேற்று அவரை இருக்கையில் உட்கார வச்சு, நீங்கள் உட்காருங்க, ஐயா வந்துடுவாங்க. சர்தார், ஐயோ ஐயா வர்றதா, ஐயாவை நாம் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விரைந்து சர்தார் கே.எம். பணிக்கர் அவர்கள் ஏறுறாங்க மாடி. ஐயா இறங்கி வர்றதுக்கு அப்படி ஒரு ரெண்டு படி இறங்குறாங்க. இவர் ஓடி போய் சர்தார் கே.எம். பணிக்கர் அவர்கள் பெரியாரை அப்படியே அணைத்து கொண்டு மாடிக்கு போயிடுறாங்க. போயிட்டு உட்காந்து அப்போ ஐயா சொல்கிறாரு, ஏங்க நீங்கள் ஐயே உட்கார சொல்லி உங்களை நான் வந்து வரவேற்கணும், நான் கீழே வர்றேன்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் மேலே வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்கிறார். அதாவது வரக்கூடியவங்களை எவ்வளோ மரியாதையாக நடத்தணும், அன்பாக உபசரிக்கணும், வரவேற்கணும், அந்த பண்பு நலனை பாருங்கள்.
ஐயா பெரியாத்து இருக்கிற அந்த பண்பு நிலை. அது மாதிரி போகிறாங்க. அப்புறம் நாலு நாற்காலி போட போட்டிருக்கு, ஐயா உள்ள உட்காந்துருக்காங்க, சர்தார் உள்ள உட்காடுறாங்க, அன்னை மணியம்மையார் ஒரு நாற்காலில் உட்காந்துருக்குறாங்க, ராஜாராம் அவர்கள் ஒரு நாற்காலில் உட்காந்துருக்காங்க. அப்போ சர்தார் பேசிக்கிட்டு இருக்கார். அந்த மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்குறது சம்பந்தமாக தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ கருத்து பரிமாறலாம் நடக்குது. இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கார் ராஜாராம் அவர்கள். இன்னும் ஒரு அகில இந்திய அளவில் ஒரு குழுவின் தலைவர் அவர் வந்திருக்காரு. அவர் இன்னும் ஐயாக்கிட்ட இவ்வளவு பணிவாக நடந்துக்கிறாரு, ஐயாக்கிட்ட இவ்வளோ பாசமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே ஒரு விதமான உணர்ச்சி ஓடிக்கொண்டு இருக்குது. அப்புறம் கணிப்பை பணிக்கிறவர்கள் விடைபெற்று போயிடுறாங்க. அந்த சமயத்தில் ஐயாக்கிட்ட ராஜாராம் ஐயா கேட்குறாங்க, ஐயா நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், சர்தார் நீங்கள் கீழே வரவானா உங்களை மேலே வந்து பார்க்கணுன்னு அவர் காட்டின வேகமும் வந்து உக்காந்த பிற்பாடு நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள்கிட்ட அவர் பணிவாக கேட்டுக்கிட்ட விதமும் அவர் தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப பணிவாக உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிட்ட அந்த விதத்தையும் பார்க்கும்பொழுது உங்களுக்கும் அவருக்குமான பரிச்சயம் எப்படி முன்னே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ பெரியார் சொல்கிறாரு, ஆமாம்பா, இது மாதிரி ஆந்திர கேசரின்னு ஒரு பத்திரிக்கை அன்றைக்கி காங்கிரஸ் தலைவராக இருந்தப்போ நடத்தினோம். அதுக்கு பிரகாசன்றவர் தான் ஆசிரியர், ஆந்திர கேசரி பிரகாசம்னே சொல்லுவாங்க. அந்த பத்திரிக்கை பேருக்கு அவர் ஆசிரியர், அதற்கான செலவு அந்த பத்திரிக்கை சம்மந்தப்பட்ட எல்லா நடவடிக்கையும் கவனிச்சுக்கிட்டது நான் தான். அந்த சமயத்தில் ஒரு இளைஞர் வந்தார் என்கிட்ட, ஐயா எனக்கு இந்த தேசிய இயக்கத்தில் ரொம்ப ஆர்வம் இருக்குது, ரொம்ப ஈடுபாடு இருக்குது, அதே சமயத்தில் பத்திரிக்கை துறையிலையும் எனக்கு ஆர்வம் இருக்குது, நான் இதில் எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா நான் சேர்ந்து பணியாற்றுவேன் அப்படின்னு அந்த பணிக்கர் சொல்கிறார் சொன்னார். அப்போ ஐயா அவர்கள் அவருடைய ஆங்கில அறிவு, அவருடைய அந்த அறிவு கூர்மை அதெல்லாம் கவனிச்சுட்டு அந்த இளைஞருக்கு உதவி ஆசிரியர், அந்த ஆந்திர கேசரி பத்திரிகைக்கு உதவி ஆசிரியர் அவரை நியமனம் பண்ணி பிரகாசம் ஆசிரியர், இவர் வந்து உதவி ஆசிரியர் அப்படின்னு போட்டேன். அப்படி உதவி ஆசிரியராக இருந்து வேலை செஞ்சவர் தான் பணிக்கார், அதான் அவர் இவ்வளோ மரியாதையாக நடந்துக்கிறாரு அப்படின்னு பெரியார் சொன்னார். சொன்ன உடனே ராஜாராம் அவர் என்ன கேட்டாங்கன்னா, இன்னும் உங்கள்கிட்ட அவர் வேலை செஞ்சுருக்காரு, உங்கள்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கியிருக்காரு, இதை வந்து நீங்கள் காட்டிக்காமல் அவர் வராருன்னு சொல்லி இது மாதிரி ஒரே அல்லோல கல்லோல பட வச்சுட்டிங்களே எங்களெல்லாம் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. அவர் பெரியார் சொல்கிறாரு, அவர் வந்ததுனால இந்த இடம் கசா முசான்னு கிடந்ததே, இப்போ இவ்வளோ சுத்தமாகிருக்கு இல்லையா, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு பெரியார் சொன்ன உடனே எல்லோரும் சிரிச்சிட்டாங்களாம். நகைச்சுவை, அப்போ பெரியாருடைய நகைச்சுவை உணர்வு இதில் தெரியுது, வரவேற்பு குணம் புரியுது, மற்றவர்களை மதிக்க வேண்டும் என்ற அந்த அரிய குணம் புலப்படுது. இவ்வளவு தன்னடக்கமுள்ள ஒரு தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம், அந்த தலைவரின் வழியிலே நாமும் செல்லுவோம், நாளை சந்திப்போம், வணக்கம்.